ஹாய், இன்றைக்கி நம்ம பன்னீர் புர்ஜி கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்திக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கேன், 2 துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பெரிய வெங்காயமாக, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸில் எடுத்து நல்லா பொடியே கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு நமக்கு பொடியாக கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கிரேவி கிடைக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துப்போம். நல்லா வேகணும், கலர் மாதிரி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனையும் நல்லா போகணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பிஞ்சு பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். 2 பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பொடியாக கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணிக்கோங்க, இல்லை மிக்சியில் கூட ஒரு தடவை போட்டு சுற்றி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி பொடியாக போட்டால் தான் நமக்கு கிரேவி நிறைய கிடைக்கும். இப்போ தக்காளியோட நம்ம தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ தக்காளி நல்லா சுருண்டு மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வதக்கணும், அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி. பாருங்கள், எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் கிட்ட தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட வந்து நான் 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி லைட்டாக கொதிக்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் வந்து பன்னீர் சேர்ப்போம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்க பன்னீர் சேர்த்துப்போம். இந்த மாதிரி கையில் நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து வீட்டில் பண்ண பன்னீர் தான், நான் 100 கிராம் கிட்ட சேர்த்துருக்கேன். பன்னீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 1-5 நிமிஷம் வேக வச்சா போதும், பன்னீர் சீக்கிரம் வெந்துடும். 1-5 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சுக்கலாம், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், 1-5 நிமிஷம் தான் இருக்குது, நல்லா வெந்திருக்கு. அதே நேரம் எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் வந்து கஸ்தூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 பிடி வந்து கொத்தமல்லி சேர்த்துப்போம். இப்போ இது கலந்து விட்டோம்னா நமக்கு சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிரேவி இன்னும் திக்காக வேணும், இன்னும் கொஞ்சம் நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா, 1 ஸ்பூன் கடலை மாவை தண்ணியில் கரைச்சி கஸ்தூரி மேத்தி சேர்க்குறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1-2 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா திக்காக கிடைக்கும் கிரேவி. இப்போ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.